Let's kill some giants. All right? I repeat, let's kill some giants. This is my new sermon series. போன வாரம் வரைக்கும் I spoke on நம்புங்கன்னு ஒரு sermon series, just believe. இந்த வாரத்துல I'm starting a new series called Let's Kill Some Giants. சில ராட்சஸ்ல போட்டு தள்ளுவோம். அட என்னடா பாஸ்டர் எத்த முன்ன கில்ன்றாரு, சர்ச்சில் லவ்ன்றாங்களே. வாட் இஸ் திஸ் பர்சன் ட்ரைங் டு சே? லெட்ஸ் கில் சம் ஜாயின்ஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, லெட்ஸ் கில் சம் ஜாயின்ஸ். ஜாயண்ட் அப்படின்னும் போது நமக்கு எல்லாம் தெரியும், வி நோ த ஸ்டோரி ஆஃப் டேவிட் அண்ட் கோலாயத். அஃப்கோர்ஸ் வி கோ த்ரூ த ஸ்டோரி ஆஃப் டேவிட், பட் நாட் டுடே. டேவிட் கோலாயத்தை குறித்து பார்க்குறோம். அப்போ பாஸ்டர், லெட்ஸ் கில் சம் ஜாயின்ஸ்னா நம்ம வாழ்க்கையில் வேற ஆர் த ஜாயன்ஸ்? நம்ம வாழ்க்கையில் இந்த ஜாயன்ஸ்லாம் எங்கே இருக்கிறாங்க பாஸ்டர்? கோலாயத்தை போல ஒரு ஆள் என் வாழ்க்கையில் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் பீப்புள் டாக் அபவுட் வேர் ஆர் ஆஸ்க் மீ அ க்வெஸ்சன், வேர் இஸ் திஸ் ஜாயண்ட் ஆக்சுவலி? கோலாயத்துக்கு முன்னாடி நின்ன ஒருத்தன் பெருசா, என் வாழ்க்கையில் எங்கே பாஸ்டர் இந்த ஜாயன்னா தேவைப்படுகளை இன்னைக்கு நல்லா கேட்டுக்குங்க. In some people's life, the giants are outside. In other people's life, the giants are actually inside. சரியா? Or probably, நம்ம தான் அந்த ஜாயண்டாக தெரியல. சரியா? நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த கோலாயத்துக்கெல்லாம் ராட்சஸ்லாம் வெளியில் இருக்கிறாங்க, நமக்கு உள்ளே இருக்கிறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த நாட்களில் தாவீது கோலாயத்தை அடிக்கணும்னு ஒன்று கரெக்டாக தெரிஞ்சது, இவன் தான்டா ராட்சஸன். ஏன்னா எல்லாருலேயும் அவன் தனியாக நின்றுந்தான். ஆனால் இன்றைக்கி ப்ராப்ளம் என்னென்னா, we are not able to live the life that God has kept for us because we are not able to identify the giants within us. நமக்குள்ள இருக்கிற போராட்டங்கள், நமக்குள்ள இருக்கிற இந்த ராட்சசங்கள், எது உள்ள இருக்குது, எதை நம்ம தாக்கணும், எதை எடுத்து போகணும்னு இன்னைக்கு நமக்கு தெரியாததுனால அநேக நேரத்தில் we always think that the problem is outside. We always think that the giant is outside. All right-ஆ? கொஞ்சம் சிரிங்களே. என்னடா இவர் ஜாயண்ட்டை கில் பண்ணலானவனா ஏதோ பெருசாக சொல்ல போகணும்னு பார்த்தா கட்சியில் நம்ம உள்ளேன்ட்டாரு. தட்ஸ் அ ப்ராப்ளம். மெனி டைம்ஸ் வி கீப் லுக்கிங் ஃபார் சொல்யூஷன்ஸ் அவுட் சைட். நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கைக்கான விடைகளை, தேவைகளை வெளியே பார்த்து கொண்டிருக்கோம். வெளியே எங்கே கிடைக்குமா, அங்கே கிடைக்குமா கூட. ஆனால் முக்காவாசி நேரம், 99.99% த லார்ட் ஹஸ் கெப்ட் சொல்யூஷன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் டு அவர் லைஃப் இன்சைட் அண்ட் வித்இன் அஸ். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஒரு சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. டுடே many of us are facing giants in our marriage, in our career, in our education, in our health, in our family. We are facing giants. And enna nadama prachana and the giants apdiye uyiroda uttirukom, nama potu thallama irukom adha. So today this series, let's kill some giants, la today I'm going to start with the first giant within us. Are you ready to listen? Nalla or amen solungala. Are you ready to listen? All right. In the sermon series is Let's Kill Some Giants. And இன்னைக்கான தலைப்பு காரணங்கள். Okay, திரும்ப சொல்லுமா சொல்லுங்க. காரணங்கள், excuses or reasons. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வைத்திருக்கிற முழுமையான வாழ்க்கை வாழ முடியாத காரணம் என்னன்னா, காரணம் தான் சொல்லுங்க. கர்த்தர் வைத்திருக்க வாழ்க்கை, முழுமையான வாழ்க்கை வாழ முடியாத காரணம் என்னது? காரணம் தான். The reason for not living the fullest life that God has given are again reasons. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஏன் என்னால் மேலே வர முடியல, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் காரணம் 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 கொடுத்துட்டே இருக்காங்க. டியூரிங் வேர்ல்ட் வார் டூ, ரெண்டாம் உலக போகிறப்போ ஒரு மூணு நாள் பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்தது. நிறைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது அப்போ ரூஸ்வெல்ட்டு, சரியா, சர்ச்சில், அப்புறம் ஸ்டாலின். ஸ்டாலின்னா இந்த ஸ்டாலினுங்க, அந்த ஸ்டாலின், ஓகே. அவர் எல்லாம் மூணு பேருக்கும் ஒரு டிஸ்கஷன், இது ட்ரூ ஸ்டோரி, ஓகே. ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது இவங்க ரெண்டு பேரும், டாக்டர் ரூஸ்வெல்ட்டும் டாக்டர் சர்ச்சிலும் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. இதை ஒத்துக்குங்க, இதை ஒத்துக்குங்கன்னா ஸ்டாலின் ஒத்துக்கவே இல்லை, ஓகே. அந்த காலத்து ஸ்டாலின் திருப்பி திருப்பி பார்த்து சொல்ல வேண்டியது, நம்ம முதலமைச்சர் அல்ல அப்படியா? அப்போ ஒத்துக்கவே இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட என்னென்னமோ சொல்கிறோம் சொல்யூஷன், நீங்கள் ஒத்தே வர மாட்டீங்கன்னா. ஒரு கதை சொல்கிறாரா ஸ்டாலின், சொல்கிறாரா, நான் ஒரு கதை சொல்லிட்டுமானார் சொல்லுங்க அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் ரெண்டு ஷேக் இருந்தாங்க. ஒரு ஷேக் வந்து அவர் ஒட்டகத்தை கட்டுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷேக் அரபு கிட்ட வந்து, எப்போ ஒட்டகத்தை கட்டணும் கயிறு கொடு அப்படின்னாரான். இவர் சொன்னாராம், இல்லை என் ஒட்டகத்தை கட்டுறதுக்கு எனக்கு கயிறு தேவை அப்படின்னாரான். அப்போ இந்த ஷேக் கட்டுறான், ஏன்ப்பா உங்ககிட்ட ஒட்டகமே இல்லையே, எதுக்கு உனக்கு கயிறு தேவை அப்படின்னாரா. அப்போ இவர் சொன்னார், என்கிட்ட ஒட்டகம் இல்லை தான், ஆனால் உனக்கு நான் கயிறு கொடுக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதனால் எனக்கு ஒட்டகம் இருக்குதோ இல்லையோ நான் கொடுக்குற காரணம் கொடுத்துன்னு தான் இருப்பேன், என்னால் கயிறை கொடுக்க முடியாது. தேவ பிள்ளைகள், இன்னைக்கு சிலர் வாழ்க்கையெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரணங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. என்னடா இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா, லேம் எக்ஸ்கியூஸ் வாங்க தெரியுமா.
அடிக்கடி டோன்ட் கிவ் மீ லேம் எக்ஸ்கியூசஸ் ஓ ஹவ் தட்ஸ் அ லேம் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு தெரியுமா அந்த மாதிரி இன்னைக்கு லேம் எக்ஸ்கியூஸ் என்ன மாதிரி லேம் எக்ஸ்கியூஸ்லாம் நம்ம கேட்குறோம் ஒன்றும் இல்லை சர்ச்சுக்கு ஏன் லேட்டு அப்படின்னு வச்சுங்களேன் யாராவது சரி சர்ச்சை விட்டுருங்க ஏதாவது ஆஃபீஸ்னு வச்சுங்களேன் காமனாக சொல்கிற விஷயம் சின்ன வயசுல நம்ம கேட்ட டயர் பஞ்சர்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா பஞ்சர் ஆகாத டியூப்லெஸ் டயர்லாம் வந்துச்சு இப்போ ஆனால் இன்னமும் டயர் பஞ்சர் கரண்ட் இல்லை சிம்பு இன்னொரு மேட்டர் கரண்ட் இல்லை நம்ம ஊரில் இன்னொரு பிரச்சனை தண்ணி வரல எப்படி கேட்கவே மாட்டாங்க தண்ணி ஓ ஆமாம் தண்ணி வர இப்படி we give a lot of lame excuses to do what we are supposed to do இன்னைக்கு அதான் நம்ம பார்க்க போகிறோம் Let's turn our Bibles to 1 Samuel. And we're going to look at the life of David, but we're going to start with Saul today. Okay? Saul and Varki Vita Aramika Bora Yana Saul Ilana David Illa. Okay, Tripi Chulung Bagala? Saul Ilana? Namla Territur Tugura Ilana, Namla Asir Vala Illa. Cheria Saul Ilana, David Illa. Porata Ilana, main mail. All right, now Saul and Varki Kuritam Pakabora Renda Kadegalan, Chinna short story. The first story. சவுல் புலிஸ்தீர்களுக்கு எதுக்காக யுத்தம் போனோம் போயிட்டு வந்தார் திருப்பி அவங்க பெரிய ஒரு ஆர்மியை திரட்டிட்டு வந்தார் அப்போ புலிஸ்தீர்களுக்கு முன்னாடி சண்டை போடுறது முன்னாடி அவர் பலி செலுத்தணும் பலி செலுத்துறதுக்கு சாமுவேல் தான் வரணும் சாமுவேல் ஹஸ் டு கம் டு ஆஃபர் தி சாக்ரிஃபைஸ் சாமுவேல் வரணும் சரியா இது ஒரு கதை அடுத்த கதை கத்தர் வந்து சவுல் இடத்துல ஒரு கட்டளை கொடுக்குறாரு போய் அமலேக்கரில் மொத்தமாக எல்லாரையும் காலி பண்ணிட்டு வா அச்சா இது ரெண்டாவது கதை சரியா ஒன்று ஃபர்ஸ்ட் சாமுவேல் 13 ஒன்று ஃபர்ஸ்ட் சாமுவேல் 15 ஆனால் அதுக்கு முன்னாடி சவுல குறித்து ஒரு வசனம் மட்டும் வாசிருவோம் சவுல் ஒன்று சாமுவேல் 9 அதிகாரம் வசனம் 2 அதாவது யார் சவுல் ஹூ இஸ் சவுல் அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபன் ஆகிய அதாவது பர்சனாலிட்டியில அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல ஹி வாஸ் தி மோஸ்ட் ஹேண்ட்சம் பர்சன் இன் இஸ்ரேல் சரியா சென்னையில மோஸ்ட் ஹேண்ட்சம் யாரா யாரை சொல்வீங்க என் மனைவி கேட்டா என்னதான் சொல்லுவாங்க சரியா ஓகே He was the most handsome person in Israel. அது மட்டும் முக்கியமான இல்ல செகண்ட் லைன் ரொம்ப முக்கியம் வாசிங்க இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க எல்லா ஜனங்களும் everybody in Israel were below his shoulders. இஸ்ரவேலில் ஹைட்டா இருக்கிற ஆள் ஏமா ஹைட்டா இருந்தாலும் யார் ரொம்ப ஹைட்டா இருந்தாலும் the tallest person in Israel was still up to the level of Saul's shoulder. Saul's shoulder oda appa ellarume evlo height anga oda Saul ipdi dhaan paakuran. Now if you actually understand this Israel la irundha periya giant yaaru Saul dhaan irundha periya giant Saul dhaan ana ivan dhaan indha giant dhaan andha giant adichirukanum Goliath evlo height indraanga ana Saul kurichi evlo height ne podala oruvela Goliath oda height anga therilla ஆனா அவ்வளவு உயரமா இருந்த ஆளு அவர் அடிக்காததுக்கான காரணம் என்ன தெரியுமா காரணம் தான் He found an excuse not to fight with Goliath. He found a reason not to fight with Goliath even after God giving him the personality and even after God giving him the height. கர்த்தர் எல்லாம் கொடுத்திருந்தா கர்த்தர் சொன்னதை அவன் செய்யாதனால இன்னைக்கு என்ன பண்ணாரு தாவீது அவன் ஹைட் விடல தாவீது சவுல் இடுப்பு அளவு இருந்தானா கூட தெரியல கர்த்தர் அவனை பயன்படுத்தி அந்த ராட்சசனை சாவச்சு இன்னைக்கு தேவ பிள்ளைகளே இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம் ஆனா கர்த்தர் நம்மோடு இருந்தா எவ்வளவு பெரிய ஜெயண்டா இருந்தாலும் தாவீத போல நான் முறியடிப்பு நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம் நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க கையில தட்டா நல்ல கர்த்தருக்காக no matter how tall right ஒருவேளை தாவீத சொல்லிருப்பாங்க எல்லாம் வீட்லடே நீ குள்ளண்டா குள்ளண்டா குள்ளண்டானவங்க அவன் தாவீத சொல்லிருப்பான் ஏண்டா அவ்வளவு உயரமா அவன் பிறந்து என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் கடைசியில நான் தான் நினைச்சேன் Dear children of God, today I want to tell you, no matter what others have and you don't have, if you have God on your side, we can start killing giants. Amen. Hallelujah. Are you ready this morning? Are you with me this morning? Nalla kaigala oyithu solunga. Come on, let's kill some giants today. Amen. Now, all right. So, karanam. Devu pullagale, karanam kudupadu paathina, innikku ellarume romba easy ah namma reason kudutune irukrom. Ellathukkum karanam solli 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 pannittu irukrom. முதல் பாயிண்ட் என்னன்னா டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க நிறைய நேரத்தில் நான் பண்ணுறோம் நம்ம அப்படியே இது ஏன் சரியில்ல அவர் தான் காரணம் இன்னைக்கு என்ன சரியா ஏன் பாடல இவர் காரணம் இவர் சரியா வாசிக்காத நான் பாடல இப்படி காரணம் கொடுத்து கொண்டே இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஃப் யூ ஹேவ் டு கில் ஜயன்ஸ் இன் யுவர் லைஃப்
you need to take ownership. பொறுப்பெடுத்துங்க, பக்கத்துல பா சொல்லுங்க, பொறுப்பெடுத்துங்க. என்னங்க பொறுப்பிலாமே சுத்தினுக்குறாங்க நண்பர், பொறுப்பெடுத்துங்க பாருங்க. If you read 1 Samuel chapter 13, 1 Samuel 13:8, பிலிஸ்தியர்கள் எல்லாம் எதிர்க்க வந்துட்டாங்க. சவுல் பலி கொடுத்துட்டு போனோம், பலி கொடுக்க சாமுவேல் வரவில்லை. சவுல் என்ன பண்றாரு? 8:9 வாசிங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியை சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். பலி செலுத்த வேண்டிய சாமுவேல் நம்மால் என்ன பண்றாரு? சாமுவேல் வரல, பலி செலுத்திட்டார். இவர் பண்ணக்கூடாத ஒரு விஷயம், சரியா? ஆனால் அவருக்கு என்னன்னா, பலி செலுத்தும் போதே நம்மளா அந்த விஷயத்தை பண்ண தெரியுமா, ஞாபகங்களா? ஒரு விஷயத்தை செய்யும் போதே நம்மளை ஏண்டா இதை செஞ்சேன்னு கேட்டா பதில ரெடி பண்ணிட்டு அந்த விஷயம் செய்வோம். தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? என்னன்னா பண்ணாத மாதிரியே லுக்கு கொடுக்குறீங்க. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? இதை கேட்டா, அதுவும் நம்ம பசங்கலாம் இப்போ பயங்கர உஷாரு, சரியா? அதுவும் இப்போ ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற பசங்களுக்கு காரணங்கள் சொல்லி கொடுக்கவே தேவையில்லை. அவங்க உஷாரா, எங்க வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம், இது ஓவர், அதுவும் இப்போ கரண்ட் வரலன்றதை அவங்களும் சொல்லிடுறாங்க. ரைட் நவ, இப்போ சாமுவேல் வந்து கேட்கறாரு, ஏன்ப்பா நீ இதை பண்ண, இதை நீ பண்ணிருக்க கூடாத அப்படின்னு. ஒன்று, சவுல் ரெண்டு காரணம் கொடுக்குறாரு, பார்த்தீங்களா? காரணம் கொடுக்குறாரு, அவர் தான் பண்ணார், ராஜா அவர் தான், பலி அவர் தான் செலுத்தினார், சரியா? ஆனால் காரணம் என்ன கொடுக்குறாரு பசங்க? 11 வசனம் வாசிங்க. சாமுவேல் கேட்கிறாரு, நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியேன். ரெண்டு காரணம் கொடுக்கிற, நல்லா யோசிச்சீங்கன்னா சொல்றாரு, நீ ஏன் பலி செலுத்தினா, ஜனங்க சிதறடிச்சு போனாங்க, ஒண்ணு ஜனங்க தப்பு, செகண்ட் நீ லேட்டா வந்த. ஏய், உனக்கு பிரீஸ்ட் வேலை தானே, பலி கொடுக்குற வேலை தானே, நீ லேட்டா வந்த. நீ லேட்டா வந்ததுனால தான் நான் பலி கொடுத்தேன், ஜனங்களால் தான் நான் பலி கொடுத்தேன். ஓனர்ஷிப் இவன் தாங்க ராஜா, ஆனா என் தப்பு பண்ணிட்டேன். என் தப்பு என்னதுயா? மன்னிங்கன்னா வேற விஷயம். இன்னைக்கும் தேவ பிள்ளைகளே, ஃபார் எவ்ரி திங் விச் இஸ் ஹேப்னிங் இன் ஆர் லைஃப், நம்ம வாழ்க்கையில் ஏன் இது நடக்குதுன்னா, அதோ அவன் காரணம், அதோ இவன் காரணம். இன்னைக்கு வந்தேன் பாருங்க, ஆட்டோ ரிக்ஷாக்காரன் சுத்திட்டாங்க, அதான் லேட்டுங்க, சரியா? ஓலா வரவே இல்லை, இன்னைக்கு போட்டு வெயிட் பண்றேன், ஓலா வரவே இல்லை. அவன் பார்த்தா ரைடை கேன்சல் பண்ணிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்களா? இனி ஏன் முடி கொட்டுதுன்னா, தண்ணி சரியில்லை. சும்மா சீப்பை வச்சு இழுத்து 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 100 தடவை வாழ இழுத்துனுக்கு விடுறாங்க, ஆனா தண்ணி சரியில்லை. ஏன் முடி கொட்டுது? அந்த ஜெல்லு சரியில்லை, கிரீம் சரியில்லை. எல்லாத்துக்குமே வி கீப் கிவிங் ரீசன்ஸ் ஃபார் வாட் வி ஆர் டூயிங் டுடே. தேவபிள்ளைங்க, நான் ஒன்று சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய யுத்தங்களை மேற்கொள்ளணும், காரணம் கூறுவதை நிறுத்துங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், டோன்ட் கிவ் ரீசன்ஸ். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, வாழ்க்கையில் 2-2-6 தான் ஆகுது, ஒன்று ரீசன்ஸ், ஒன்று ரிசல்ட்ஸ். ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம் எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான், ரீசன் கொடுக்குறோம் வேலைக்கே ஆக மாட்டேன். எது வாங்கலாம், இன்னொருத்தரை காட்டாதீங்க. அவன் சொல்கிற சாமுவேல் ஊன் தப்பு, அப்புறம் ஜனங்கள் தப்பு. அண்ட் ஹி சேயிங், ஐ வாஸ் கம்பெல்டு, வேற வழி இல்லாம, சிலலாம் சொல்லுவாங்க தெரியுமா, வேற வழி இல்லாம கடன் வாங்கிட்டேன். எப்படி சொல்லுங்க? வெயிட் பண்ணி பார்த்தேன், வெயிட் பண்ணி பார்த்தேன். கத்தர் கொடுப்பார்னு, கத்தர் கொடுக்கல. இப்ப யார் காரணம்? கத்தர் டைம் கொடுத்தா நான் கடன் வாங்கியிருப்பேனா? நீங்க கடன்காரனா இருப்பதற்கான காரணம் யாரு? கர்த்தர். நாட் ஈவன் ஆர் கிரேட் ஜி, யாரு? கர்த்தர். கர்த்தர் காரணம். தேவ பிள்ளைகளை முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. First point, பக்கத்து பா சொல்லுங்க, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப். சாம், செகண்ட் பாயிண்ட், வை டோன்ட் யூ சே சாம்? First point சொன்னது போலவே, if you need to kill your giant, you need to make sure that you don't please people. அதாவது, you need to stop pleasing people. அதாவது, ஸ்லைடில் போட்டிருக்காங்க பாருங்க, எப்பொழுதும் மனிதர்களை பிரியப்படுத்துறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அநேக நேரத்தில் மற்றவங்களுடைய அப்ரூவலுக்காக நம்ம வாழ்ந்துட்டே இருக்கோம். அவங்க என்ன நினச்சிருவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இதை நம்ம காரியத்தை எடுத்து வைக்கிறோமே, இந்த மக்கள் என்ன பேசுவாங்க, இந்த குடும்பம் என்ன நினைக்கும், அப்படி அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம், நம் வாழ்க்கையை வாழ்கிறதே நிறுத்திடுறோம். இதுக்கு தான் ஒரு டேர்ம் சொல்கிறாங்க, கால் அப்ரூவல் அடிக்ஷன். அடிக்ஷன் தெரியும்ல, ரொம்ப ஒரு நிலையை வச்சு சார்ந்து இருக்கிறது. மற்றவங்களை அப்ரூவலுக்காகவே வாழ்ந்து அவங்க என்ன நினைக்க போகிறாங்கன்னு வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை வாழ்கிறத
நம்ம மறந்துடும். ஸோ ராட்சதர்களை நீங்க கொல்ல வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், எல்லா மக்களையும் நம்ம பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை உங்கள் மனதில் இருந்து நீங்க எடுக்க வேணும். நல்லா ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். பாஸ்டர் சொன்ன மாதிரியே அந்த ரெண்டாவது கதையை நம்ம கேட்போம். 1 சாமுவேல் 15:2-3 இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. 1 சாமுவேல் 15:2-3 சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். இது டைரக்ட் கமாண்ட்மெண்ட் பை காட். என்ன சொல்றாரு, அமலேக்கியர்கள் ஏற்கனவே நம்மளுடைய இஸ்ரவேலர்களுக்கு செய்ததை எண்ணி நீ என்ன பண்ணு, அவங்கள போய் மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இந்த அமலேக்கியர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈசாவோட டிசெண்டன்ஸ். சரியா? இஸ்ரேவேலர்கள் எகிப்திலிருந்து விடுபட்டு வரும்போது வனாந்திரத்துல என்ன பண்றாங்களா, அமலேக்கியர்கள் வந்து அட்டாக் பண்றாங்க. அப்பவும் ஆண்டவர் விடுதலையை தருகிறாரு, இப்பவும் ஆண்டவர் தருகிறாரு. ஆனா என்ன சொல்றாரு, ஒரு கமாண்ட்மெண்ட், அவங்கள நீ ஜெயிக்கும் பொழுது அவங்களுடைய ஆடு மாடு பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீ கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஆனா சவுல் அதை செய்யாமல் என்ன பண்றான்னு பாருங்க. 9வது வசனம் படிக்கும் போது, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். சோ அதுல பாத்தீங்கன்னா, இட்ஸ் எ டைரக்ட் டிஸ்ஒபீடியன்ஸ். ஆண்டவர் சொன்ன கமாண்ட்மெண்ட்டுக்கு எதிராக சவுல் ஆனவன் நடக்கிறான். ஏன் நடக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹி வாண்டட் டு ஃபைண்ட் ஃபேவர் அமங் ஹிஸ் பீப்பிள். அதுக்கான ரீசன் பின்னாடி சொல்றாரு. மக்கள் என்ன நினைக்க போறாங்க, மக்களை பிரியப்படுத்துவதற்காக அவன் என்ன பண்றான், ஆண்டவர் சொல்வதை அவன் கேட்க மறந்து விட்டான். அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான், மக்கள் என்ன பண்றாங்க, மக்கள் என்ன சொல்ல போறாங்கன்றத எண்ணி எண்ணி நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் நம்ம எதை செய்ய சொல்கிறாரு என்றதை மறந்து அதை நாம் பின்னுக்கு தள்ளி விடுகிறோம். நம்ம அந்த வாரை வந்து அந்த போரை வந்து சவுலானவன் ஜெயிச்சிடுறான். மக்கள் மத்தியில பெரிய பாப்புலர் ஆயிடுறான். ஏன்னா கண்டி அந்த நாடு ராஜா வந்து ஒரு ராஜாவை எதிர்த்து போரிட்டு ஜெயிச்சிடறார். ஆனால் ஆண்டவருடைய கண்களில் ஹி வாஸ் ஸ்டில் அ ஃபெயிலியர். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் யூ ஸ்டாப் பிளீசிங் பீப்புளா. மக்களை பிரியப்படுத்துவதை நிறுத்துங்க. எல்லா நேரத்திலையும் எல்லாரையும் நம்ம பிரியப்படுத்த முடியாதுங்க. ஆமாவா இல்லையா? ஆமானவர் ஆமின்னு சொல்லுங்களேன். நீங்க என்ன பண்ணாலும் யாராவது ஒருத்தருங்க வந்து குறை சொல்ல போறாங்க. இதில் என்ன சால்வ் பண்ண தப்புன்னு பார்த்தீங்கன்னா, யூ வாண்டட் டு பி பாப்புலர் அமங் ஹிஸ் பீப்புள், ஸோ யூ ஃபர்கோ காட். ஆமே. நம்ம வாழ்க்கையில் நம்மளும் அநேக நேரத்தில் இதான் பண்ணுறோம். வி ஆர் ஜஸ்ட் லைக் சால்வ், வி வாண்டட் டு ப்ளீஸ் அதர்ஸ். ஆல்ரைட். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ், மோஸ்ட் ஆஃப் அவர் நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவர்களோட என்ன நினைக்க போகிறாங்கன்றதை எண்ணி எண்ணி நம்ம வாழ்க்கையும் கெடுக்கிறோம், மற்றவர்களுடைய நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்க்கையும் கெடுக்கிறோம். இதில் என்ன சொல்கிறாரு பாருங்க, வி பை திங்ஸ் விச் வி டோன்ட் நீட். அதாவது நல்லா கேளுங்க, வி பை திங்ஸ் விச் வி டோன்ட் நீட் வித் த மணி தட் வி டோன்ட் ஹாவ் டு இம்ப்ரெஸ் த பீப்புள் தட் வி டோன்ட் லைக். நம்ம மற்றவர்களை ப்ளீஸ் பண்ண இம்ப்ரெஸ் பண்ண நமக்கு தேவையில்லாத காரியங்களை இருக்காத காசை வைத்து நம்ம வாங்க ட்ரை பண்றோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறார், யாருக்காக நீங்க வாழ்றீங்க? ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த கதையை பார்த்தீங்கன்னா, இந்த கதை எல்லாரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கழுதையில ஒரு கழுதையை கூட்டிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போட்டு போயிட்டு இருந்தாங்களாம். அப்ப ரெண்டு பேர் பார்த்து சொன்னாங்களாம், இவங்களுக்கு சுத்தமா அது அறிவு இருக்கா, அதான் கழுதை வச்சிருக்கிறாங்களா, அந்த கழுதையில ஏறி போக வேண்டியதானே ரெண்டு பேரும் அப்படின்னு ஒன்னு என்ன பண்ணாங்களாம், அந்த கழுதை ஏறி போக ஆரம்பிச்சாங்களாம். உடனே கொஞ்சம் தூரம் போனவுடனே இன்னொருத்தவங்க பார்த்து சொன்னானா, எவ்வளோ இரக்கம் இல்லாத ஒரு மனிதனாக இருக்காங்க பாருங்களேன், ரெண்டு பேரும் இந்த கழுதை அந்த சின்ன கழுதியில் ரெண்டு பேர் ஏறுறாங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கேட்டவுடனே என்ன பண்ணாங்களாம், ஐயோ பாவம் என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி கழுதையை விட்டு இறங்கிட்டு அவன் மறைவியை மட்டும் உட்கார வச்சு இவர் நடந்து போனாராம்.
கொஞ்ச தூரம் போன உடனே இன்னொருத்த என்ன சொன்னானா, இவர் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, இவர் என்ன மனைவியை உட்கார வச்சு போறாரு, இவரை உட்காந்து போக வேண்டியதானே, கொஞ்சம் கூட மூளை இல்லாத ஆளுன்னு திட்டினாங்களாம். சரி என்ன எப்படி சொல்றாரு என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டு மனைவியை கீழே இறக்கிட்டு நடந்து போனாராம். கொஞ்ச தூரம் போனவொடனே இன்னொரு என்ன சொன்னாங்களா, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவன அந்த மனைவியை இறக்கி விட்டுட்டு இவன் மட்டும் நடந்து போறானே, உனக்கு மனசாச்சி இருக்கா அப்படின்னு கேட்டவொடனே என்ன என்னப்பா இது என்ன சொன்னாலும் இது மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், ரெண்டு பேரும் கழுதியை தூக்கிட்டு நடந்து போனாங்களாம். கொஞ்ச தூரம் போனவொடனே என்ன சொன்னாங்களா, சுத்த முட்டாளங்களா இருக்கானுங்களே, கழுதியை ஏன் இவனுக்கு தூக்கிட்டு போறானுங்க, கழுதியை திருப்பி உட்காந்து போக வேண்டியதானே அப்படின்னாங்க. ஆக மொத்தம் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம என்ன பண்ணாலும் யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதனால என்ன ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க யாருக்காக வாழ்கிறீங்க, யாரை பிரியப்படுத்த வாழ்கிறீர்கள் என்பது மிக மிக அவசியம். இஃப் யூ நீட் டு கில் யுவர் ஜெயன், stop pleasing people. அதாவது சாம் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கர்த்தர் வைத்திருக்கிற வாழ்க்கையை நாம் வாழாம மற்றவர்களை ப்ளீஸ் பண்ணவே ஒரு வாழ்க்கை வரும். முக்கியமா நான் சொல்றேன், பேரண்ட்ஸ் இஃப் யூ ஆர் வாட்சிங் லைவ் ஆர் வாட்சிங் இயர், உங்க பிள்ளைங்களை ஒரு படிப்பு வைக்கணும், ஒரு படிப்பு எடுக்கணும், ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணணும், ஒரு வேலைக்கு போகணும்னா, அவங்க எல்லாம் என் ஃபேமிலியில என் கசின்ஸ் டாக்டர், பசன் பிள்ளைங்க டாக்டர், ஒன்னு இவர் டாக்டர் ஆயிடணும், அவர் என்ஜினியர் ஒன்னு இவர் என்ஜினியர்னு, அவங்க ஆஸ்திரேலியா போயிருக்காங்க. We want to make sure that we, you know, please others. And adu mattum naam pannuvathu mattalla nama pillaigal meley adu thirik aarambikkrom. Kathar vaithirukkira vaalkai neenga vaanuna mattuvuna please panna paakadhinga. Pakkathula paathu solunga, don't please others, just please God. Amen. You know why Saul made a mistake? Because ivungala please pannunte, ayyo yen paiyan na pandran, yen paiyan na illa vera un paiyan na sambarikkran, ayyo nama pilla ivula sambarik, nee anga pona idha sambarikkalama, ivunga enga kalyanam vechanga, nama enga kalyanam veikkalam. தேவையே இல்லையே. நீங்க வீட்டுக்குள்ள எப்படிப்பட்ட வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். மற்றவர்களை ப்ளீஸ் பண்ண தயவு செய்து உங்க வாழ்க்கைய ஃபெயிலர் ஆக்கிடாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டோன்ட் ப்ளீஸ் அதர்ஸ். மூன்றாவது பாயிண்ட், விக்டம் ஆர் விக்டர், அதாவது பாதிக்கப்பட்டவரா ஜெயம் பெற்றவரா. நீங்க பாத்தீங்கன்னா தாவீது நிறைய தப்பு பண்ணிருக்கார், டேவிட் மேட் சம் சீரியஸ் மிஸ்டேக்ஸ். ஆனா கர்த்தர் சொல்றாரு, தாவீது போல இருதயம், man of my own heart, அதாவது when God likes our heart, it doesn't mean that we'll sin, that we'll not sin. பாவங்கள செய்ய வாய்ப்புகுது, ஆனா எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா ப்ளேம் பண்றோம், ஒரு விக்டம் கேம் ஆடுறோம். எப்படின்னா, யூனோ வாட், நான் என்னோட வாழ்ற வாழ்க்கைக்கான காரணம் எங்க அப்பா அம்மா சரியில்லை. எத்தனை பேர் சொல்லிக்கிறீங்க, அவங்க வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்க, எங்க அப்பா அம்மா சொத்து சேர்த்து வைக்கல. ப்ளேம் கேம், அதாவது எப்பவுமே blaming, being a victim. ஐயோ நான் இப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டேன், நான் இந்த ஏரியால வளர்ந்தேன் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த victim தெரியுமா. ஓ எங்க அப்பாவுக்கு இந்த நோய், எங்க அம்மாவுக்கு இந்த நோய், யூ நோ வாட், நான் ஏன்பா காலேஜ் ஃபெயில் ஆயிட்டேன், இல்ல எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா சிக்கு, அவருக்கு ஆல்வேஸ் பிளேயிங் த விக்டம் கேம். அதாவது நீங்க டாக்டர் கிட்ட போய் பார்த்து, இது எங்க திரும்ப ஆரம்பிக்குது, டாக்டர் கிட்ட போகணும்னு வச்சுங்களேன், ஒரு செக்அப் வச்சீங்கன்னா டாக்டர் தலை சுத்தணும்னு டாக்டர் கேட்பாரு, உங்க ஃபேமிலி ஹிஸ்டரியை சொல்லுங்க அப்படின்னு. எப்படின்னா ஃபேமிலி ஹிஸ்டரி சொன்னோன்னா, உங்க ஃபேமிலியில உங்க அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குதான்னு. அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்லைங்க, எங்க வீட்டு அண்ணாச்சி போன கடையில் அண்ணாச்சி கூட சுகர் இருக்குது. சரியா, அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குதா, உங்க ஃபேமிலியில உங்க டேடிக்கு கார்டியா கிடையாது, இங்க சில டாக்டர் நர்ஸ்லாம் உட்காராங்க நம்ம உரைச்சுக்கிறாங்க. சரியா, இப்படியே கேள்வி கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் ஃபேமிலி ஹிஸ்டரி. அப்ப என்ன அர்த்தம், உன் குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கிறதுனால உனக்கும் இந்த பிரச்சனை வரும். சோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அப்ப எனக்கு சுகர் வந்தது நான் ஸ்வீட் சாப்பிட்டதுனால இல்ல, நான் லேட் நைட் சாப்பிட்டதுனால, எங்க அப்பா சுகர் அதனால எனக்கு சுகர் வந்தது. புரியுதா, டாக்டர் கிட்ட இருந்து வி ஸ்டார்ட் தி ப்ளேம் கேம். டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ, நீ பண்ற தப்பு இல்ல, ஹவ் யூ ரெஸ்பாண்ட் டு வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ நவ டேக்ஸ் யூ வேர் யூ ஹேவ் டு கோ த்ரூ. ஆமென், நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால தயவு செய்து டோன்ட் பீ எ விக்டம். தாவீது இதெல்லாம் பேசிட்டே இல்ல, தாவீது டுக் ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் எப்படி இருந்தாலும் நான் இப்படி இருக்க போறது இல்லையா, என் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க, ஹalleluya. சோ அதனால டுடே இஃப் யூ வாண்ட் டு கில் சம் ஜாயன்ட்ஸ், சில விஷயங்களை நம்மளால மாத்த முடியாதுங்க. ஸ்கின் கலரை மாத்த முடியாது, மாத்த முடியுமா சிலர், அதை உடல் எல்லாம் ட்ரை பண்றாங்க, என்னனவோ மருந்து போட்டு என்னனவோ பண்ற, சும்மான ஸ்கின் கலரை மாத்த முடியாது, அப்பா அம்மாவும் மாத்த முடியாது, எந்த ஏரியாலையும் வளர்ந்தீங்க மாத்த முடியாது. ஆனா டோன்ட் டூ நோ பிளேம் ஆல் தீஸ் திங்ஸ் ஃபார் த மெஸ் யூ ஆர் ரைட் நவ் இன். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு உன் சூழ்நிலைகளையும் மற்றதையும் பிளேம் பண்ணிட்டே இருக்காதீங்க. இஃப் யூ வாண்ட் டு பி எ விக்டர், கம் அவுட் ஆஃப் த விக்டம் பிக்சர். புரியுதா, என் குடும்ப சூழல் சரியில்லாதனால தான் நான்
குடிகாரனோட புள்ள குடிகாரனா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ட்ரக் அடிக்டோட புள்ள ட்ரக் அடிக்ட், கொலைகாரன் புள்ள கொலைகாரனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட, பாஸ்டர் நம்ம சர்ச்சில் வரவங்களா, சிலர் எனக்கு வெளி மதத்தில் இருக்கிறவங்க சர்ச்சுக்கு வர முடியாதுங்க, சர்ச்சில் இருக்கணும் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்துருக்காங்களே. நான் சொன்னேன், ஐயா நீ எவ்வளவோ மேலு, அங்கே வந்து பாரு, கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்த என்ன லட்சணமா இருக்குதுங்க. You could have born in a different family, you could have born in a different religion, you could have born in a different place, but that doesn't stop you from living the life that God has for you. Amen. Hallelujah. You are not a victim. So adanal thai seidu stop blaming. Enak inda height illa, enak inda personality illa, alla vera yenga othur putta pesna yenga vandu அவங்க வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல கல்யாணம் ஏங்கன்னா, என் பொண்ணு ரொம்ப கருப்பாகுது, எப்படி அப்பா அம்மாவும் என் பொண்ணு ரொம்ப கருப்பாகுது. ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க, டொனால்டு ட்ரம்ப் கலர்ல இருக்கிறீங்க நீங்க, நம்மளுக்கு என்ன வரும், கத்தர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தா நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரா, எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க. அதனால தயவு செய்து ஆமென், ஹல்லேலூயா, காரணம் கொடுப்பதை நிறுத்துங்க. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க, ஹல்லேலூயா. நெக்ஸ்ட், சவுல் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தன் எனி ஆஃப் யுவர் ஆஃபரிங்ஸ். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நம்ம என்ன தருமாங்க, கீழ்படியாததுக்கு காரணம் கொடுக்குறோம். சவுல் வாசித்தீங்கன்னா இந்த அதே கதை தான், அமலேக்கரியெல்லாம் கொள்ளு, ஆடு மாடெல்லாம் கொள்ளுனா சவுல் சொல்றாரு 15:1 Samuel 20 சவுல் என்ன சொல்றாரு, சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு, கர்த்தர் சொல்ல கீழ்ப்படிஞ்சேன்பா, நான் கீழ்ப்படியாமல் போல கர்த்தர் சொல்ல கேட்டேன், கர்த்தர் சொல்ல கேட்டதனாலதான் இன்னைக்கு நான் சர்ச்சில் இருக்கிறேன், கர்த்தர் சொல்ல கேட்டேன், கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாசை ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். அவர் சொல்றத கேட்டீங்களா, எல்லா பெஸ்ட் ஆடு மாடு கொழுத்த ஆடு மாடு எதுக்கு திரும்ப நாங்க கொடுக்கல, காவடிக்கல, உங்களுக்கு பலி செலுத்த உங்களுக்கு தான் ஆண்டவர் எத்தனை வந்தேன். இந்த டைலாக் தெரியும், நல்லா தெரியுமா, உங்களுக்காக தான். ஒரு ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாரு, நான் இல்ல இன்னொரு ஹஸ்பண்ட், சரியா உடனே என்ன நினைச்சு போறீங்க, ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாரு. என்னங்க நான் எங்க போனாலும் என் ஒய்ஃப் ரெடி ஆகிறதுக்கு 2 hours ஆகுதுங்க அப்படின்னாங்க. அப்ப நான் கேட்டேன், ஏமா 2 hours ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமா பாஸ்டர், நான் யாருக்காக இதெல்லாம் பண்றேன் பாஸ்டர், அவங்க சிம்பிளா யாருக்காக நான் இதெல்லாம் உடை உயர்த்து அலங்காரம் யாருக்காக, எல்லாம் இவருக்காக தான் அப்படின்னு, எப்படி எல்லாம் இவருக்காக தான், அப்படிதான் இது சாவல் சொல்றது. ஆண்டவரே நான் இவ்வளோத்தையும் சா நீங்க சாவடிக்க சொன்னீங்க கரெக்ட் தான், ஆனா ஏன் இதெல்லாம் நான் சாவடிக்க, உங்களுக்கு பலி செலுத்த. எத்தனை பேர் இந்த டயலாக் வரும், கர்த்தருக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ரா ஏன் தெரியுமா சம்பாதிக்கிறேன், கர்த்தருக்கு கொடுக்கதான், ஏழைங்களுக்கு உதவி எக்ஸ்ட்ரா வந்தா ஏழைங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படி சொல்லி எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறவங்களோட பில்லு பாத்தீங்கன்னா, ஸ்விக்கி பில்லையும் அமேசான் பில்லையும் பார்த்தா தெரிஞ்சிடும் அவங்க எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சு எங்க கொடுக்குறாங்கன்னு. ரைட், how many times do we keep giving this reason, idhe kaaranam katha andavare idha pandrathukana kaaranam ungalkaga dhaan ungalku avare yamaathraru avaru ellaakum theriyum dei yaarkitta da reel reel a udra yaara ungalkaga dhaan andavare ungalkaga dhaan no not for god katha solrar paarenga indha kathar nammode pesi kondirukkar 22th vasanatha vaasinga samuel onnu theliva solran enna solran அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, கர்த்தருக்கு உன் பலிகளும் காணிக்கை எல்லாத்த விட அவருக்கு பிரியமானது உன் கீழ்ப்படிதல். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அதாவது சவுல் என்ன பண்ணா கீழ்ப்படிஞ்சேன் அப்படின்னா பாதி கூட இல்லை, தேவ பிள்ளைகளை முழுசா கீழ்ப்படிஞ்சதான் கீழ்ப்படிதல், பாதி கீழ்படுதில்லை. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் இப்போ கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் எனக்கு செலவு இது நான் பண்ணிட்டு அப்புறம் கொடுக்குறேன், சிலர் இப்போ ஊழியத்துக்கு வரமாட்டேன் எனக்கு கொஞ்சம் பொறுப்புக்குது நான் எல்லா பொறுப்பையும் முடிச்சுட்டு ஊழியத்துக்கு வரேன், தட் இஸ் நாட் ஒபீடியன்ஸ். இஃப் யூ ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் காட் டூ இட் நவ் டூ இட் ஆஸ் ஈ சேஸ் தட் இஸ் ஒபீடியன்ஸ். காரணங்கள் கொடுக்காதீங்க, ஒரு ஆமையை சொல்லுங்க பார்க்கலாம்.
பகலவா சொல்லுங்க, காரணம் கொடுக்காதயா. கத்தர் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்காருங்க, போய் அவங்ககிட்ட சுவிசேஷம் சொல்லு, அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன், அதுக்குள்ள அந்த மனுஷன் செத்து போயிட்டாருயா. இதை செய் அதை செய்யணா, அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன். இப்போ என்ன, எனக்கு வயசு வந்துச்சுங்க. சிலர்லாம் வந்து பாட்டினா வாங்க கத்திருக்காரு, எங்க அந்த வயசுல நான் தாண்டிட்டேனாங்க, எனக்கு புரியவே இல்லை. தேவபிள்ளை, நீ கத்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மையான வாழ்க்கையை நாம் வாழறதுக்கான காரணம் தான். My fifth point, I'm going to finish with this. நிறைய பேர் சொல்றாங்க தெரியுமா, இந்த ஒரு வார்த்தை யோபுல் 42, கத்தர் நினைத்ததை யாரும் சத்தமா சொல்லுங்களேன், அது கூட தெரியாதா உங்களுக்கு? Nobody can stop what God planned. கத்தர் நினைச்சதை யாருமே தடை செய்ய, உண்மையா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, உண்மையா இல்லையா? ஆக்சுவலா உண்மை இல்லை. கத்தர் நினைத்ததை ஒத்தர் மட்டும் தான் தடை செய்ய முடியாது, யார் தெரியுமா? My fifth point is, we have the power to stop God's plan. அப்போஸ்தலன் புத்தகம் 13 அதிகாரம் வசனம் 21 வாசித்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, சவுல் 40 வருஷங்கள் அரசாண்டார். அவர் அரசாண்டு முடிச்ச உடனே ஆண்டவர் அவனை தூக்கிட்டு தாவீதை வைத்தார், சரியா? ரெண்டாவது 2 Samuel 5:4 வாசித்தீங்கன்னா, தாவீது ராஜாவாகும் போது 30 வயசு, அவனும் 40 வருஷம் அரசாண்டான். சவுல் ராஜாவாகும் போது 30 வயசு, சரியா? அதனால என்ன கரெக்டா இல்லை, இவருக்கும் 30 வயசு அவருக்கும் 30 வயசு. இப்போ நிறைய பேர் எங்கிட்ட தான் பேசுறாங்க, பாஸ்டர் ஆண்டவர் சும்மா சாலெல்லாம் டம்மி பீஸா, எப்படி டம்மி பீஸா வச்சிருந்தாரு பாஸ்டர்? ஆக்சுவலா கர்த்தரோட ஆக்சுவல் பிளான் வந்து தாவீது தான் ராஜாவாகணும். இதெல்லாம் கர்த்தர் முன்னாடியே குறிச்சாருன்னோ, யூ ஆர் ராங். David was not in God's plan when God made Saul the king. கர்த்தர் சவுலை ராஜாவாக்கும்போது David was not in God's plan. In fact, இந்த ரெண்டாவது சவுல் ராஜ்யம் ஆரம்பிச்சு 2 வருஷத்துல இந்த தப்பு பண்ணும்போது தாவீது பிறக்க கூட இல்ல. ராஜாவா 10 வருஷம் சவுல் அரசாண்ட பிறகு தான் தாவீது பிறந்தானே. அதாவது சவுல் தவறு செய்து 8 வருஷம் பொறுத்து தான் தாவீது பிறக்கறான். நான் ஏன் சொல்றேன் பாத்தீங்கன்னா, 1 Samuel 13:13-14 வாசிங்க. இவன் தகன பலி செலுத்தணும்னு சாமுவேல் அவனை பார்த்து சொல்றான், எப்பா எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை நீ பண்ணிருக்கிற, வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் சிறப்பு, இஸ்ரவேலின் மேல் உன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் கர்த்தர் வச்சிருந்தாரு. அவன் தான் ராஜாவா இருக்கணும், சவுலும் சவுல குடும்பம் தான் ராஜாவா இருக்கணும், கர்த்தரின் முதல் திட்டம். ஆனா சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஆனா இப்போ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் இதுக்கப்புறம் ஒருத்தனை தூக்குறாரு. தேவ பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய பேர் யோசிக்கிறோம், கர்த்தர் திட்டத்தை தடுக்க முடியாது, கர்த்தர் நினைத்ததை தடுக்க முடியாது. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் அபிஷேகம் உன் மேல இருக்கலாம், கர்த்தர் ஆசீர்வாதம் உன் மேல இருக்கலாம், கீழ்ப்படிதல் இல்லைனா கர்த்தர் நமக்கு வைத்திருப்பதை நாமே உடைத்து போடுவோம். Just because miracles are happening, நிறைய பேர் பார்க்குறாங்க, ஓ நிறைய மிரக்கல்ஸ் நடக்குது, நிறைய காரியங்கள் நடக்குது. கர்த்தர் அழைப்பு இருக்கும், மிரக்கல்ஸ் நடக்கும், ஆசீர்வாதம் வரும், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியில சவுல் நம்ம சால் சவுர சாவுற வரைக்கும் சவுல் ராஜாவா இருந்தான். பட் இட்ஸ் பிளெஸ்ஸிங் பிகேம் அ பர்டன். I will tell you today, if you are giving reasons and not obeying God, the same blessing which God gave you will turn into a burden. அதே ஆசீர்வாதம் பாரமாயிடும், ஏன்னா அவன் ராஜாக்கு கீழே. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை சவுல் மட்டும் கீழ்ப்படிந்தனா இன்னைக்கு என்ன பண்ணிருப்போம், தாவீதின் குமாரனு கூப்பிடுறது பதிலாக சவுலன் குமாரன் கூப்பிட்டுருப்போம். யூதாவின் கோத்திரத்துல பிறக்கிறது பின்னாடி சவுல் பெஞ்சமினின் கோத்திரத்துல கத்தர் பிறந்திருக்கலாம். ஏன், இன்னைக்கு கத்தர் நமக்கு எல்லா திட்டங்களையும் வைத்திருக்காரு, கத்தர் உனக்கு அழைப்பை வைத்திருக்கிறார், அபிஷேகத்தை வைத்திருக்காரு. பட் யூ நோ வாட், வி ஹாவ் த பவர் டு ஆக்சுவலி டிஸ்ட்ராய் காட்ஸ் பிளான். என்னடா நான் கத்தரோட வல்லமை, ஆமாங்க, ஏன்னா நம்மளுக்கு கத்தர் ஃப்ரீ வில்னு ஒன்று கொடுத்துருக்காருல, அந்த ஃப்ரீ வில்னால வி ஹாவ் ஆல் த பவர் டு டிஸ்ட்ராய் காட்ஸ் பிளான். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேர்ட் அ வேர்ட், கத்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துறாரு, தீர்க்கதரிசனம் கொடுத்துறாருனா அவர் நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவார். நீ பண்ணுறத பண்ணினே இருந்தால் நடக்கவே நடக்காது. தேவ பிள்ளைகள், இன்னைக்கு இஃப் யூ வாண்ட் டு கில் அ ஜாயண்ட், இஃப் யூ வாண்ட் டு லிவ் த ஃபுல்லஸ்ட் லைஃப் தட் காட் ஹஸ் கிவன் யூ, ஸ்டாப் கிவிங் ரீசன்ஸ். பக்கத்தை பார்த்து சொல்ல, காரணம் கொடுக்காதயா, எதுக்குமே காரணம் கொடுக்காது. காரணம் கொடுத்து காரணம் கொடுத்து காரணம் கொடுத்து, உன் வயதை காரணம் சொல்லாத, உன் படிப்பை காரணம் சொல்லாத, உன் குடும்ப சூழ்நிலையை காரணம் சொல்லாத.
எப்ப பார்த்தாலும் என்னால இப்ப செய்ய முடியல, என் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, குடும்ப சூழ்நிலை சரியில்லை. நீ வாயிலிருந்து சொல்லி கொண்டிருக்கானோ உன் குடும்ப சூழ்நிலை, நீ கொடுக்கற எக்ஸ்கியூஸ் தான் டெவிலுக்கு நீ கொடுக்கற டிப்ஸ். எப்படி சாத்தானுக்கு ஆக்சுவலா உன் கூட உன்னை வச்சு என்ன பண்ணு தெரியாது, அவன் யோசித்துனே இருப்பான், நம்மளா போய் என்ன பண்ணுவோம், வாலண்டியரா? சரிலாம் பாத்துருக்கீங்களா, டிராபிக்ல ஹெல்மெட் போடாம போலீஸ் கிட்ட மாட்டுறோம், பாத்தீங்கன்னா போலீஸ்கார் பாத்துருக்க மாட்டாரு, அவரை இங்கிருந்து நம்மளை பார்த்து நம்மளை பார்த்துட்டாரா பார்த்துட்டாரா நம்ம பார்த்து நேரம் போய் விட்ட மாட்டிப்போம். பார்த்துருக்கீங்களா? Today, devil does not know how to destroy you. We give him the reason, the actual reason. நம்ம என்ன பண்றோம், கொடுக்குற காரணத்தை, அவன் இவன் குடும்ப சூழ்நிலை இருந்தா அப்போ இவன் கத்தருக்காக வரமாட்டான், அப்போ அவன் சூழ்நிலையை அப்படியே வை. வேலை ஜாஸ்தி இருந்தா சபைக்கு வரமாட்டான், வேலையை அப்படியே வை. வேலை ஜாஸ்தி இருந்தா ஜபம் பண்ண மாட்டான், அப்போ என்ன பண்ண, இன்னும் ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து அவனை தூக்கி டிராவலிங் போடு, பண்ண மாட்டான். The same excuse you give from your mouth is the tool and the weapon which the devil uses in your life. அதனால தயவு செய்துங்க, அவனுக்கு ஏங்க நம்ம பிட் எடுத்து கொடுக்கணும், அவனுக்கு ஏண்டா இந்த வெச்சுக்கோ 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 இதை யூஸ் பண்ண, நம்ம ஏங்க சொல்லணும். நம்ம வாயிலிருந்து காரணங்கள் கொடுப்பதை நிறுத்தி பாருங்க, கர்த்தர் மகிமைப்படுவார், உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன் ஃபைனலா, for God to bless me and for me to kill giants, God needs my cooperation. ஒன்று குருந்தியர் 15 அதிகாரம் வசனம் 9 வசனம் முடிக்கிறேன். நான் அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். அதாவது அவன் சொல்றான் பாருங்க, இருக்கிறதுலயே அப்போஸ்தலர் நான் சிறியவன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே. சிறியவன் மட்டும் இல்ல, தேவ சபையை துன்புறுத்தின மோசமான ஆள் நான். நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால நான் கர்த்தருக்காக ஓடுறேன். அப்புறம் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். பாருங்க, அவர் கொடுத்த கிருபையை நான் விருதாவா வச்சுக்கல, அவர் கொடுத்த கிருபைக்காக அவங்களை விட நான் என்ன பண்ண பிரயாசப்பட்டேன். இன்னைக்கு என்ன பண்றோம், அதிகமான காரணம் கொடுக்கல தேவ பிள்ளைகளை. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்கு நீ பிரயாசப்பட்டு, கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்புக்கு பிரயாசப்பட்டு நீ வாழ்ந்தினா கத்தர் மேன்மையான வாழ்க்கையை மாறுவார். ஹல்லேலூயா. இதே போல நீங்கள் நிறைய பேர் தெரியுமாங்க, எனக்கு இருக்கிற கஷ்டம் என்ன தெரியுமா, மெனி பீப்புள் ஆர் லிவிங் இன் ஆர்டினரி லைஃப் பிகாஸ் ஆஃப் யுவர் எக்ஸ்கியூசஸ். யூ ஆர் நாட் ஏபிள் டு என்ஜாய் த எக்ஸ்ட்ராஆர்டினரி லைஃப் தட் காட் ஹஸ் கிவன் யூ பிகாஸ் ஆஃப் யுவர் எக்ஸ்கியூசஸ். நீ கொடுத்து கொண்டிருக்கிற காரணங்களின் நிமித்தம் கத்தர் வைத்திருக்கிற மேன்மையான மகிமையான பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழ முடியல. ஏன் தெரியுமா, உன் வாயிலிருந்து வர காரணம் யா, எவ்வளவு நாள் இதே காரணத்தை கொடுத்துட்டு போறீங்க. இன்னைக்கு நம்ம கொல்ல வேண்டிய முதல் பெரிய ஜெயண்ட் இஸ் தி எக்ஸ்கியூசஸ் விச் வி கிவ். நாம் கொடுக்கிற காரணங்களை நம்ம முதல்ல ஸ்டாப் கிவிங் எக்ஸ்கியூசஸ். அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, காலையில எந்திரிச்ச உடனே காரணம் கொடுக்க ஆரம்பிக்கிறங்க. ஏஞ்ச உடனே ரீசன், ஏன் ஏன் மூஞ்சி இப்படி வச்சு நிக்கிறேன்னா, இல்ல ஐ வோக் அப் ஆன் தி ராங் சைட் ஆஃப் தி பெட். எப்படி பெட்டுக்கு அந்த சைடுல ஏஞ்சிட்டேன், எல்லாத்துக்குமே காரணம். God wants to use you mightily to kill some giants. Iniki Saul was a giant who did not end up killing a giant, but somebody like David. Iniki na solluna David vaalkaikkana aashirvaathukana kaaranam solum paakalam ella David aashirvadikapattadukana kaaranam ellam sollalam. David was a worshipper, kathirukaga ellanum panna. Modal kaaranam David aashirvadikapattadukana modal kaaranam சவுல் கொடுத்த காரணம் தான். இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் சவுல் டேவிட் வாஸ் பிளஸ். இன்னைக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க கொடுக்கிற காரணத்தினால உன்னொருத்த ஆசீர்வதிக்கப்படுறான். தி ரீசன்ஸ் யூ ஆர் கிவிங் தி எக்ஸ்கியூசஸ் நீங்க கொடுக்கறதுனால உன்னொருத்த ஆசீர்வதிக்கப்படுறான். நீங்க எல்லாம் ஊழியத்துக்கு வராதனால தான் கத்தர் என்ன ஆசீர்வச்சு பாஸ்டரா வச்சிருக்காரு. எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க? ஐ கம் ஃப்ரம் a family where my father was a Hindu. He was not a Christian at all. Nobody from my family has ever done ministry. En kudumbathil yaarume oodiyum mudiyala, ana kathar arachar. Nethu engitta or youngster, or girl vande, pastor I have a question appdinchu solluma enna kelvi nu ketta. Appa ketta mudichona, pastor
நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியவே மாட்டேன்னு. இந்த விஷயத்தை நீங்கள் முன்னாடி பண்ணதே இல்லை. ஆனால் ஏன் பாஸ்டர், எப்படி பாஸ்டர் நீங்களும் எடுத்து பண்ணுறீங்க, அதுவும் ஒர்க் அவுட் ஆகிடுது. நான் சொன்னேன், ஒன்றே ஒன்று நான் கற்றுக்கணுமா, கத்தர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னான்னா அது எப்படி செய்யக்கூடாதுன்னு நான் காரணம்லாம் யோசிக்கவே மாட்டேன், நான் துணிஞ்சு செஞ்சிருவேன். ஐ டோன்ட் டூ திஸ் ஒன்லி டு திங்ஸ் டு ஒன்லி ப்ராஜெக்ட்ஸ் வித் ஆல் பீப்புள். நீங்கள் நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் யாரும் நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணே இருப்போம். எப்படி அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. கத்தர் காட்டிருக்காரு பயன்படுத்துவோம், கத்தர் யாருனாலும் அவர் மகிமையை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. So are you willing to take some risks this morning? Are you willing to step out in faith? Are you willing to stop giving reasons? காரணம் கொடுப்பதை நீங்க நிறுத்தி பாருங்க, மகிமையான காரியங்களை கத்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா.